நேர்களுக்கு வணக்கம் ராஜமுத்திரையின் அத்தியாயம் பத்து வீரரவியின் கோபாவேசத்தையும் அவன் வீரர்கள் துவங்கிய போராட்டத்தையும் கிளறிவிட்ட அந்த கேள்விகள் கண்ணீர் என்றும் நிதானமாகவும் இளவரசனிடம் இருந்து எழுந்தன என்றாலும் அவை சேரமன்னன் மீது சாட்டிய குற்றங்கள் பயங்கரமானவையாக இருந்தன சேரமன்னரே நீங்கள் இதுவரை கடத்திவிட்ட பாண்டிய நாட்டின் பெருமுத்துக்கள் எங்கே இருக்கின்றன உமக்கு அந்த கடத்தலில் துணை செய்த சிங்கள மன்னனும் உம்மை போல் இங்குதான் மறைந்து திரிகின்றானா இல்லை சிங்களம் சென்று விட்டானா என்று கேள்விகளை கேட்டான் இளவரசன் அவன் கேள்விகள் மிக நிதானமாக குற்றவாளியை விசாரிக்கும் நீதிபதியைப் போல் இருந்தது இதைவிட நீதான் கல்வன் உன் கூட்டாளி எங்கே என்று கேட்டிருந்தாலும் ஒன்றுதான் இப்படி ஒரு மன்னனை பார்த்து திருட்டு பட்டம் கட்டுவதே குற்றமாக இருக்க அவனுக்கு ஒரு தோழனையும் நியமித்து வீரபாண்டியன் பேசியதை சாதாரண மனிதர்களே பொறுக்க முடியாது என்றால் சேரநாட்டு மன்னன் எப்படி பொறுக்க முடியும் ஆகவே அதுவரை காட்டியிருந்த நிதானத்தை வீரரவி அடியோடு காற்றில் பறக்கவிட்டு தனது வீரர்களை விழித்து இவனை வெட்டி போடுங்கள் என்று உத்தரவிட்டதை பெரும் விந்தையென்றோ அடுத்து அவன் வீரர்கள் தடதடவென ஆயுதங்களை இளவரசன் மீது வீசிவிட்டதை அவசரச் செய்க என்றோ என்று கூற முடியாது அல்லவா அந்த மண்டபத்தில் இருந்த வீரர்களும் மண்டபத்தின் மேலே சுற்றிலும் வளைந்தோடிய தாழ்வாரத்தில் இருந்த வீரர்களும் வாள்களை உருவிக்கொண்டு வீரபாண்டியன் மீது பாய்ந்து விட்டதையும் சிலர் அவன் மீது குறுவாள்களை எரிந்துவிட்டதையும் கண்டதும் இளநங்கை பெரிதாக அலறியது ஒரு வினாடி ஆனாலும் அந்த ஒரு வினாடியில் பிரமிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தேறின தூணில் சாய்ந்து கொண்டிருந்த வீரபாண்டியன் தன் முகத்தின் மீதும் மார்புகளின் மீதும் சீறி வந்த குறுவாள்களிலிருந்து சட்டென்று உட்கார்ந்து தப்பியதன்றி உட்கார்ந்தபடியே வெகு வேகமாக தூணை சுற்றி மறுபக்கம் சென்று மறைந்துவிட்டான் ஆகையால் அவன் மீது குறிவைக்கப்பட்ட குறுவாள்கள் தூணின் மீது கனகனவென்று ஒலிகளுடன் மோதி தரையில் நாலா பக்கமும் விழுந்து எங்கும் இரும்பொலிகளை கிளப்பின அந்த ஒலிகள் எத்தனை சீக்கிரம் கிளம்பி மறைந்தனவோ அத்தனை சீக்கிரத்தில் தூணை ஒருமுறை சுற்றி உருவிய வாளுடன் எழுந்துவிட்ட பாண்டிய நாட்டு இளவரசன் தூணின் முன்பகுதிக்கு வந்து தனது நீண்ட வாளை இடது கையிலும் இடுப்பில் இருந்த கட்டாரியை வலது கையிலும் பிடித்துக்கொண்டு அவனது கண் எதிரே கோடியில் இருந்தும் மாடிப்படியில் இருந்தும் ஓடி வந்து கொண்டிருந்த வீரர்களை ஒருமுறை நோக்கினான் அந்த சமயத்தில் அவன் முகத்தை பார்த்த இளநங்கை மட்டுமல்ல வீரரவி கூட ஓரளவு அச்சம் கொண்டான் அந்த முகத்திலும் கண்களிலும் இருந்த அழகு அடியோடு மறைந்து அழகின் இடத்தை பெரும் பயங்கர சாயை மறைத்து கொண்டது எப்பொழுதும் நிதானத்தையும் லேசான நகைப்பையும் காட்டிய கண்கள் ஆடுகளை விழுங்க வரும் புலியின் கண்களைப் போல் பளிச்சிட்டன அதுவரை சாதாரணமாக ஆடிக்கொண்டிருந்த கைகள் விரைத்துவிட்டன போலியிருந்தன பார்வைக்கு உடம்பே உணர்ச்சியற்றதாகவும் இரும்பாக மாறிவிட்டதை போலும் தெரிந்தது அகற்றி வைக்கப்பட்ட அவன் கால்கள் மெல்லியதாக இருந்தாலும் இருப்பு வார்ப்பு படங்களைப் போல் வளைவு ஏதுமின்றி காணப்பட்டன ஏதோ யமதூதன் தன் முன் நிற்பது போன்ற பிரமை ஏற்பட்டது வீரரவிக்கு அச்சத்தை அறவே அறியாத வீரரவியின் உள்ளத்திலேயே அச்சம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பயங்கர பார்வையும் தோற்றமும் அவன் வீரர்களின் வேகத்தையும் ஒரு வினாடி தடுத்தது அந்த ஒரு வினாடியில் சுரணை ஏதுமின்றி வெளிவந்தன வீரபாண்டியனின் சொற்கள் யார் ஓரடி முன்னெடுத்து வைத்தாலும் சேர மன்னர் அதோ நிற்கும் இடத்திலேயே பிணமாகி விடுவார் என்று மனிதன் பேசுவது போல் அல்லாமல் ஒரு பிசாசு பேசுவது போல் பேசினான் இளவரசன் அந்த குரலை கேட்டு அச்சமுற்ற சேர வீரர்கள் மன்னனை நோக்கினார்கள் மன்னனுக்கு பதில் வீரபாண்டியனே பதில் கூறினார் எனது இடது கையில்தான் வாள் இருக்கிறது வலது கையில் இருப்பது பொற்கோடரி எந்த ஒரு வீரன் முன்னேறினாலும் உங்கள் மன்னன் கழுத்தில் அது பாய்ந்துவிடும் எனது நாட்டில் தனித்து அகப்பட்ட மன்னனை கொள்ள நான் இஷ்டப்படவில்லை என்ற வீரபாண்டியன் சேரமன்னரே என் இரண்டு கேள்விகளுக்கு நீங்கள் கூறக்கூடிய பதில் உங்களையும் காப்பாற்றும் உங்கள் நாட்டையும் காப்பாற்றும் இல்லையேல் பாண்டிய நாட்டு ராஜமுத்திரை மீது ஆணையாக உங்களையும் அழித்து விடுவேன் உங்கள் நாட்டையும் அழித்து விடுவேன் என்றான் பாண்டிய இளவரசனின் சொற்கள் வேகமாகவும் விபரீத குரலிலும் வெளிவந்து எதற்கும் எதிரொலி செய்யும் அந்த மண்டபத்தில் நாலா பக்கங்களிலும் எதிரொலி செய்ததால் ஏற்பட்ட பயங்கர சூழ்நிலையில் சேர மன்னனும் கூவினான் வெட்டுங்கள் அவனை கையில் வாழ்களை எதற்கு வைத்திருக்கீர்கள் அழகுக்கா வைத்திருக்கிறீர்கள் என்றான் அடுத்த வினாடி அந்த அழகிய மண்டபம் பிரளயமாக மாறிற்று வீரபாண்டியன் மீது எறியப்பட்ட குறுவாள்களில் பல அவன் திடீரென்று சுழன்றமையால் பயனற்று போனாலும் ஒன்று மட்டும் அவன் இடது தோளில் ஆழமாக பாய்ந்துவிட்டது அரியணைக்கு பின்னால் வீரரவி மறைந்து விட்டான் ஆதலால் பொற்கோடரையை உபயோகப்படுத்த முடியாமல் போயிற்று இளவரசனுக்கு ஆகவே கோடரியை இடுப்பில் பழையபடி சொருகிக் கொண்டு இடதுகை வாளை வலதுகைக்கு மாற்றிக்கொண்டு தான் சாய்ந்திருந்த தூணை விட்டு எதிரே ஓடிவந்து வீரர்களை நோக்கி வாளை ஓங்கினான் அவன் வாள் சுமார் நாலந்து வாள்களை ஏக காலத்தில் தடுத்தது திடீரென கீழிறங்கி பாய்ந்து வந்த அந்த வாளுக்கு இலக்காகி ஒரு வீரன் பெரிதாக அலரில் தரையில் சட்டென்று சாய்ந்தான் அந்த காட்சியை கண்ட இளநங்கையின் முகத்தில் வியப்பும் பயமும் ஒருங்கே உலாவின தன்னை சிறை செய்து வீரரவியுடன் அழைத்து வந்த நான்கு வீரர்களைத் தவிர மாடி தாழ்வரையிலிருந்து படிகளில் இறங்கி ஓடி வந்த வீரர்களையும் ஏக காலத்தில் சந்தித்து அவர்கள் வாள்களையும் ஒரே சமயத்தில் தன் நீண்ட வாளால் வீரபாண்டியன் சந்தித்து விட்டதையும் திடீரென்று அவன் வாள் இறங்கி வீரன் ஒருவன் மார்பில் பாய்ந்து விட்டதால் ஒருவன் அலறி விழுந்து விட்டதையும் பார்த்த இளநங்கை அந்த சமயத்தில் வீரபாண்டியன் பார்வையில் இருந்த கொடூரத்தைக் கண்டு வியந்தாள் அவள் வியப்பதற்கோ பயப்படுவதற்கோ அவகாசமே இல்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் வீரபாண்டியன் பின்வாங்கி மீண்டும் தன் வாளை பயங்கரமாக சுழற்றி எதிரி வீரர்கள் வாள்களை தடுத்தும் சீவியும் போரிட்டான் எதிரி வீரர்களின் வாள்கள் இரண்டும் திடீரென ஆகாயத்தில் பறந்தன மற்றும் இருவர் இளவரசன் வாழ்பட்டு கதறினர் ஒருவனுடைய வலது கை சுரணையற்று திடீரென தொங்கிவிட்டது என்று புரிந்து கொள்வதற்குள் நாலு வீரர்கள் காயப்பட்டு விட்டதால் அச்சமுற்ற வீரர்கள் மீண்டும் தங்கள் மன்னனை நோக்கினார்கள் மன்னன் மண்டபத்தில் காணப்படாததால் சற்று சிந்தித்த சேர வீரர்கள் ஐந்தாறு பேர் மீண்டும் வீரபாண்டியனை நோக்கி விரைந்தனர் அவர்கள் சிந்தித்த இரண்டு வினாடிகளில் வீரபாண்டியன் இளநங்கை இருந்த இடத்தை அணுகி அவள் கையை பிடித்து கரகரவென்று இழுத்துக்கொண்டு மண்டபத்தின் வேறொரு தூணுக்குச் சென்று மறைந்து கொண்டான் அந்த தூணை நோக்கியும் சேர வீரர்கள் ஐந்தாறு பேர் விரைந்தனர் அதே சமயத்தில் வாயிற் கதவு திறக்கப்பட்டு மற்றும் நான்கு வீரர்கள் வேல்களை தாங்கி நுழைந்தனர் தூணுக்கு பின்பு மறைந்து நின்ற இளநங்கை வாயிலின் மூலம் வந்த வீரர்களை நோக்கினாள் அவர்கள் வந்ததும் தூணை நோக்கி வந்த வீரர்கள் சிறிது தாமதித்தனர் பிறகு அந்த வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏதோ பேசிக்கொண்டார்கள் பிறகு ஒரு முடிவுக்கு வந்ததும் வாயில் கதவை இருவர் தாளிட்டு அங்கு வேல்களுடன் நின்றார்கள் வேல்களை தாங்கிய மற்றும் இருவர் மண்டபத்தின் மற்ற இரு கோடிகளில் வேல்களை தூக்கி எய்வதற்கு பிடித்த வண்ணம் நின்றார்கள் மற்றவர்கள் துணை நாலா பக்கத்திலும் நெருங்க முற்பட்டார்கள் எதிரிகளின் இந்த தாக்குதல் ஏற்பாட்டை கவனித்த இளநங்கை அச்சமுற்றாள் அவள் கை ஒன்று வீரபாண்டியனுடைய இடையை சுற்றி வென்று காயமடைந்த கையை பயத்துடன் பற்றியது அந்த மலர்க்கை பற்றியதால் அவள் உள்ளத்திலிருந்து அச்சத்தை அறிந்த இளவரசனின் மனம் ஒரு வினாடி இலகியதால் அவன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்வதற்கு பதில் அவள் கையை அழுத்திக் கொடுத்தான் அந்த கணத்தில் அவன் கை மிகவும் மிருதுவாக இருந்ததாலும் அடுத்த கணத்தில் அது இரும்பாகி விட்டதை இளநங்கை உணர்ந்து கொண்டாள் அபாயம் சூழ்ந்திருந்த அந்த சமயத்தில் கூட அந்த இரும்பு கரத்தை அவளால் ரசிக்க முடிந்தது அந்த ரசனையின் காரணமாக அவன் சற்று ஆறுதல் அடைந்திருந்த வினாடியில் வீரபாண்டியன் குரல் பெரிதாக ஒலித்தது மீண்டும் இந்த தூணைச் சூழ யாரும் முயல வேண்டாம் நேராக போருக்கு வாருங்கள் பக்கவாட்டில் வரும் எவன் உயிரும் கண்சிமிட்டும் நேரத்தில் பறந்துவிடும் என்ற சொற்கள் மண்டபத்தை மிக பயங்கரமாக ஊடுருவின அந்த பயங்கர ஒளியால் சற்றே மருண்ட வீரர்களை மண்டபத்தில் எங்கிருந்தோ எழுந்த இன்னொரு ஒளி ஊக்கியது வீண் மிரட்டலை கண்டு அஞ்சாதீர்கள் ஒருவேளை எதிர்க்க இத்தனை வீரர்கள் தேவையில்லை எல்லோரும் சூழ்ந்து செல்லுங்கள் அவன் வெளியில் வந்ததும் ஒருவர் வேலறிந்து கொன்றுவிடுங்கள் என்று வீரரவியின் குரல் மிகுந்த அதிகார தோரணையுடன் எங்கிருந்தோ அசரீறி போல் வரவே வீரர்கள் மீண்டும் செயல்பட்டனர் தங்கள் அரசன் எங்கும் ஓடவில்லை மண்டபத்தில் தான் இருக்கிறான் என்ற துணிவும் ஆகவே தங்களுக்கு எப்படியும் மேற்கொண்டு உதவி வரும் என்று நினைப்பும் அவர்களுக்கு வெறியை ஊட்டவே அவர்கள் தூணைச் சுற்றி அவனை சூழவே முற்பட்டார்கள் வீரரவியின் சொற்களைக் கேட்டு அவர்கள் முன்னேற முற்பட்டவுடன் இளநங்கையின் காதில் ஏதோ வார்த்தைகளைச் சொன்ன இளவரசன் அவளை விட்டு தூணின் மறைவிலிருந்து வெளிவந்தான் ஒரு கோடரியுடனும் ஒரு வாளுடனும் தூணில் மறைந்தபோது காணப்பட்ட அவன் இடது கையில் இரண்டு குறுவாள்கள் இருந்ததைக் கண்டு பிரமித்த சேர வீரர்கள் அவன் உத்தேசம் என்னவென தீர்மானிக்கும் முன்பாகவே தூணை முற்பட்ட நான்கு வீரர்களில் இருவர் மீது அந்த குருவாள்கள் பாய்ந்து விட்டன இடது கையாலே வலப்புறமும் இடப்புறமும் குருவாள்களை ஒன்றன் பின் ஒன்றாக வீசி இருவரை இளவரசன் மாய்த்து விட்டதாலும் அப்பொழுது கூட அவன் அந்த இடது தோளில் பாய்ந்து பதிந்து கிடந்த தங்கள் குருவாளை அகற்றாமல் குருதி தோளிலிருந்து கை உரையில் பாய்ந்து நனைந்து விட்டதையோ அந்த கைகாயம் விளைத்த வலியையோ அச்சியம் செய்யாமல் அதே கையை குருவால் ஏறிய உபயோகப்படுத்தியதையும் கண்ட சேரநாட்டு வீரர்கள் பேரச்சமுற்றனர் இருப்பினும் வீரரவியின் உத்தரவை மீற முடியாத காரணத்தால் தூணை நெருங்கிவிட்டனர் இடது தோளில் குத்திய வண்ணம் தொங்கி குருதியை ஓடவிட்ட குருவாளை சிறிதும் பொருள்படுத்தாமலும் அந்த வழிக்காக முகத்தை சிறிதளவு கூட சுளிக்காமலும் பயங்கர விழிகளுடன் வலது கை பெருவாளை சுழற்றி கொண்டு வீரபாண்டியன் தங்களை நோக்கி வந்ததை பார்த்த வீரர்கள் அவன் முகத்தில் இரக்கக்களை ஏதும் இன்றி அரக்கக்களை மூண்டுவிட்டதையும் அவன் வாள் தங்கள் பலர் கண்கள் முன்பு திடீர் திடீரென தோன்றுவதையும் கண்டு அதிக நேரம் தாமதித்தால் விளைவு விபரீதம் என்பதையும் புரிந்து கொண்டு அவன் மீது வாள்களை ஓங்கிக் கொண்டு பாய்ந்தார்கள் சிலர் இரு புறங்களிலும் அவனைச் சூழவும் முயன்றார்கள் வீரபாண்டியனின் நீண்ட வாள் எதிரே போரிட்டவர்கள் அப்புறம் இப்புறம் அகலவிடாமல் பல பகுதிகளில் திரும்ப திரும்ப பாய்ந்தது இருபுறமும் திரும்ப பழைய நிலைக்கு துரத்தப்பட்டார்கள் அவன் கையில் சுழற்சி ஏதோ எந்திரம் சுழல்வது போல் இருந்தது மானிடனின் கரம் ஒன்று இயங்குவதாக தெரியவில்லை சேர வீரர்கள் அதுவரை அறியாத போர் முறை அது கால்களை லேசாக கூட வளைக்காமலும் பார்வையை ஒவ்வொரு வீரன் மீதும் ஓட்டியும் வாளால் நான்காகவும் இரண்டாகவும் எதிரிகளின் வாள்களை தடுத்த வீரபாண்டியன் போர் முறையின் கையில் லாபகமும் புது மாதிரி இருந்தது அவர்களுக்கு அத்தகைய அவர்கள் அதுவரை பார்த்தது இல்லை ஆதலால் பிரம்மை தட்டி சித்தம் தளர்ந்தே போரிட்டார்கள் எத்தனை வீரனாக இருந்தாலும் பத்து பனிரெண்டு வீரர்களை ஒரே காலத்தில் எப்படி சமாளிக்க முடியும் அவன் வாழ் பாய்ந்து நாலைந்து பேர் தரையில் சாய்ந்து விட்டாலும் மீதி என்மறி இருப்பதை கவனித்த இளநங்கை எந்த வினாடியிலும் இளவரசன் கொல்லப்படுவான் என்பதை உணர்ந்திருந்ததால் அவன் சொன்னபடி தூணுக்கு மறைவில் இருக்க இஷ்டப்படாமல் தூணைச் சூழ வந்து இளவரசன் குருவாலால் மடிந்து கிடந்த ஒரு வீரனை மெல்ல அணுகி அவன் வாளை எடுக்க குனிந்தாள் வெகு ஜாக்கிரதையாகவே அவள் அந்த காரியத்தைச் செய்வதில் முனைந்தாள் கூடத்தின் மாடி சாளரத்தில் இருந்து நில சிறிது உள்ளே பாய்ந்திருந்ததாலும் மண்டபத்தின் இரு விளக்குகளின் ஒளி விசிறி கிடந்ததாலும் அவற்றின் காரணமாகவே விழுந்து தூண் நிழல் வீச்சில் இருந்த இருட்டின் பதுங்கிச் சென்றாள் இளநங்கை விழுந்த வீரனை நோக்கி நகர்ந்தாள் வீரபாண்டியன் சேர வீரர்களை தாக்கியதால் வாள்களின் ஒளிகள் எங்கும் பரவி நின்றதால் அவள் நடந்தபோது ஏற்பட்ட முத்துப்பரல் ஒலிகள் யார்காதிலும் காதிலும் விழவில்லை மற்றவர்கள் போராடிக் கொண்டிருந்ததாலும் அவர்கள் வேறு எதையும் கவனிக்க வாய்ப்பு இல்லை ஆகையாலும் தூண் நிழலில் அவள் சென்றதாலும் விழுந்து கிடந்த வீரனை யார் கல்லிலும் படாமல் அவள் நெருங்கவும் முடிந்தது நெருங்கி குனிந்து அவன் இடையில் இருந்த வாளையும் எடுத்துக்கொண்டாள் மிக மெதுவாக எடுத்து வாளை உருவி நிமிர்ந்ததும் விளக்கு ஒளி ஒன்றின் வெளிச்சம் திடீரென்று அவள் மீது நேராக விழுந்தது வாளை கீழே போடு உன் மார்புக்கு நேரில் எனது வேல் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று எச்சரித்தது வீரரவியின் குரல் வீரபாண்டியா இளநங்கையை பழி கொடுத்து உன் உயிரை மீட்கும் அற்ப புத்தி உனக்கு இல்லை ஆனாலும் உன் வாளை நீயும் கீழே எரிந்துவிடு இல்லையேல் உன் காதலியின் பிணத்தின் மீது நீ கதற வேண்டியிருக்கும் என்று எழுந்தது வீரரவியின் குரல் மண்டபத்தை விஷம்போல் ஊடுருவிய அந்தச் சொற்கள் வந்த திசையை இளநங்கை இளவரசன் இருவருமே நோக்கினர் மண்டபத்தின் தூண்களுக்கு மேலே இருந்த மாடி தாழ்வரை கைப்பிடியின் அருகில் இடது கையில் ஒரு விளக்கையும் வலது கையில் ஓங்கிய வேலையும் தாங்கி நின்றான் சேரமன்னன் வீரரவி வீரபாண்டியன் அந்த கூர்வேலையும் நோக்கி இளநங்கை இருந்த இடத்தையும் நோக்கினான் வீரரவியின் வேல் நேராக இளநங்கை மார்பை நோக்கி இருந்தது வீரரவியை மேற்கொண்டு எதிர்ப்பதில் அர்த்தமில்லை என்று புரிந்து கொண்ட வீரபாண்டியன் தனது வாளை கீழே எரிந்தான் மன்னர் சொற்படி செய் என்று இளநங்கைக்கும் உத்தரவிட்டான் இளநங்கையும் வாளை கீழே எரிந்தாள் வேறு வழியின்றி செய்தாள் அடுத்த வினாடி உத்தரவிட்டான் வீரரவி இனி அவன் மீது வேலறிந்து கொன்றுவிடு என்று மூலையில் இருந்த ஒரு வீரனை நோக்கி சொன்னான் வீரன் தனது வேலை உயர்த்தி வீரபாண்டியனின் மார்பை குறித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் எருந்து விட்டான் வீரபாண்டியன் தீர்ந்தான் என்ற இளநங்கை நினைத்தாள் மிகுந்த அதிர்ச்சியால் அவள் தலை சுழன்றது மயக்கமுற்றி விழப்போனாள் அவள் இந்த சமயத்தில் அவள் சித்தத்தில் ஏதேதோ ஒளிகள் எழுந்தன காதுகளில் ஏதேதோ ஒளிகள் விழுந்தன என்ன ஒளிகள் அவை அவளுக்கு புரியவில்லை ஆனால் தன்னை யாரோ பலவந்தமாக தூக்கிச் செல்வது மட்டும் அவளுக்கு புரிந்தது வீரபாண்டியன் இறந்துவிட்டானா இளநங்கையை தூக்கிச் சென்றது யார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்